Winxclass அடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். TNPSC குரூப் ஒன் தேர்வுகளுக்கு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து இன்றைக்கி 29/6/2022 டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்கள் முன்முறை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்த அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓரல் டெஸ்ட் வந்து எப்பொழுது நடக்குன்னு சொல்லி தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யாருக்கு வந்து ஓரல் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் இல்லையா, செலெக்ஷன் ஆன கேண்டிடேட்டோட அந்த லிஸ்ட்டும் வந்து PDF-ஆக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு அந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்பொழுது நடக்க போகிறது ஓரல் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 13/7/2022 முதல் 14/7/2022 15/7/2022 சொல்லி மொத்தம் வந்து 3 நாட்களில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வுகளுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் வந்து நடக்கிறதா வந்து செய்தி குறிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சார் இந்த வருடத்துக்கான 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான பதில்கள் நம்ம கொடுத்துறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதம் நம்ம கடைசியில் இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆனுவல் பிளான் படி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஜூனில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரணும். ஸோ இன்று அல்லது நாளை வந்து நம்ம ஆஸ் பர் ஆனுவல் பிளான் படி நம்ம எதிர்பார்க்குறோம் குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, தவறும் பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கில் குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்று மாலை அல்லது நாளைக்கு வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும் கம்பல்சரி. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கம்பல்சரி வந்து குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சு மறக்காம லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கு வந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.